பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம், பீச்சில் பெயிண்டிங் அண்ட் குக்கிங் பண்ணுறோம், யூடியூபரை மீட் பண்ணுறோம், அண்ட் வீக்கெண்டில் ஒரு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பெயிண்ட் பண்ண போகிற ஃபேமஸ் பர்சனாலிட்டி நியா நானா கோபிநாத். அண்ட் நான் அவரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறதை நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இவரை பெயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் சொல்கிறேன். பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கோபிநாத், இவரை நியா நானா கோபின்னு சொல்லுவாங்க, அண்ட் கோட் கோபின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லார் மனசுலையும் நினச்சிருக்கு. இவர் 1975 பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அறந்தங்கின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவரோட கெரியர் 1997 யுனைடெட் டெலிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணார், அண்ட் அதுக்கப்புறம் ராஜ் டெலிவிஷன் நெட்ஒர்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது தவிர ரிப்போர்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஜெயா டிவி, என்டிடிவி, சிஎன்பிசி, TV18 ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் விஜய் டிவியில் மக்கள் யார் பக்கம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராமில் ஆங்கராக வந்தார். இன்றைக்கி வரைக்கும் நியா நானா கோபின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸான அந்த ப்ரோக்ராம் 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் ரேடியோ சிட்டியில் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஷோவும் நடத்தியிருக்காரு. இதெல்லாம் தவிர இவர் ஒரு நல்ல ரைட்டரும் கூட. இவர் நிறைய புக்ஸும் எழுதியிருக்காரு. 2008 தெருவெல்லாம் தேவதை, ப்ளீஸ் இந்த புத்தகம் வாங்காதீங்க, அண்ட் 2010 நீயும் நானும், 2012 நேர் நேர் தேமா, 2014 பாஸ்வேர்டு, 2015 நிமிர்ந்து நில், அண்ட் 2016 எல்லோருக்கும் வணக்கம், 3x4=13, அண்ட் 2018 மண்டபத்ரன்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. விஜய் டிவியில் இவர் பண்ண டிவி ஷோஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் யார் பக்கம், சிகரம் தொட்ட மனிதர்கள், நீயா நானா, நடந்தது என்ன, என் தேசம் என் மக்கள், விஜய் அவார்ட்ஸ், பேக் டு ஸ்கூல், டிவைடட். இவர் சில படத்துலையும் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த படம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2009 வானம், 2012 தோனி, 2014 நிமிர்ந்து நில், 2016 திருநாள். இவர் வாங்கின அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு 2010 இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி டாக்டரேட் பட்டம் வழங்கியிருக்காங்க. 2012 நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் யூத் ஐகான் அவார்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் 2012 ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பெஸ்ட் ஹியூமன் வேல்யூ கம்யூனிகேட்டராக இவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிக் எஃப்எம்ல 2011 பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஆங்கராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2011 இன்டர்நேஷ்னல் ஹியூமர் கிளப் இவருக்கு மீடியா சர்வீஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 2009 ஆனந்த விகடன் பெஸ்ட் 10 பர்சனாலிட்டி செலக்ட் பண்ணதில் அப்துல் கலாம், கமல்ஹாசன் வரிசையில் இவரும் ஒருத்தராக இருந்தார். US கவர்மெண்ட் இவரை பெஸ்ட் யூத் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆங்கராக செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காங்க. 2007 இந்தியா டுடே பெஸ்ட் அச்சீவர் ஆஃப் இந்தியா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனந்த விகடன் பிரஸ்டிஜியஸ் அவார்டு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ ப்ரெசண்டாக இருக்குது. 2007, 2008, 2009, 2010 and 2012 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆங்கரும் வாங்கியிருக்காரு. இது தவிர இன்னும் பல அவார்ட்ஸும் இவர் வாங்கியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு எனக்கு 8:52 ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டாப் வாட்ச் தான் ஸ்டாப் பண்ண மறந்துட்டேன். எனிவே, எவ்ரி வீக்கெண்ட் நம்ம சேனலில் ஒரு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் டெய்லி போடுற வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீக்கெண்டில் வர லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். அது தவிர உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் கிஃப்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு பெயிண்டிங் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்கன்னா அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்கோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங்னு ஒரு சின்ன வீடியோவை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அந்த வீடியோவை நம்மளோட டெய்லி வீடியோவோட ஆட் பண்ணி போடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மெயினாக பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பசங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ராவல் விளாக் பிடிச்சிருந்தா இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு குக்கிங் பிடிச்சிருந்தா இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்வீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா.